ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் சோதி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் 1 வெங்காயம் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் இங்கே 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக முருங்கைக்காய் 3-4 துண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் எண்ணெயிலேயே மீடியம் ஃப்ளேமில் 5-7 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய்கறி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் இந்த காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்கறி முழுசாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காய்கறியெலாம் நல்லா வெந்துடுச்சு. நான் இங்கே 1/2 கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் காய்கறியோடு நல்லா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நான் இங்கே ஒரு பேஸ்ட் வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த தேங்காய் பாலை காய்கறி பருப்பு எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 5-7 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது நம்ம தேங்காய் பால் ஊற்றுனதுனால. இந்த டைமில் கருவேப்பிலை கிடச்சதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு 1 கப் கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான திருநெல்வேலி ஃபேமஸ் சுதி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம்லி குக்கிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். தேங்க்யூ.